வணக்கம் நண்பர்களே. சுனாமியில் இறந்த அனைத்து உயிர்களுக்கும் இந்த கதை சமர்ப்பணம். கதையின் பெயர் அனாமிகா. சிறுகதை, எழுதியவர் திரு சுஜாதா அவர்கள். மெரினாவில் கடலருகே அதிக கூட்டமில்லை. அங்கே இங்கே ஓரிரு தப்பித்த படகுகள் வெயில் காயும் வலை தவிர மனிதநல மாட்டம் எதுவும் இல்லை. ஈரம் இன்னும் காயாத மணல் பால்வெண்மை மறந்து பழுப்புக்கு அருகில் இருந்தது. அவசரமாக உதித்துவிட்டு அபத்தமாக தொங்கும் பகல் நிலா, தூரத்தில் காத்திருக்கும் கப்பல் வரிசை, விரைவாக மரம் திரும்பும் காகங்களை தொடர்ந்து மௌனம் மட்டும் இருக்கிறது. இவையெல்லாம் ஏற்படுத்திய அமானுஷ்ய சூழ்நிலையில் சோகத்தின் கணம் தொட்டு பார்க்கும் அருகில் இருந்தேன். மெல்ல மணலில் நடந்தேன். விசுக் விசுக்கென்ற என் காலடியோசை எனக்கு கேட்டது. அங்கே இங்கே என ஒரு சிலர் தயங்கித்தான் மணல் பக்கம் துணிந்து நடந்தனர். பலர் பத்திரமாக தூரத்தில் பிளாட்பாரத்தில் நடந்தார்கள். பலர் எதற்கு வம்பு என்று பின்மேரிஸ் பக்கமே நடந்து கடந்து சென்றார்கள். கிட்டே போய்தான் பார்ப்போமே, கடல் என்ன ஆசைகளை கொல்லக்கூடிய அத்தனை கொடியவளா, விசாரிக்கலாம் அவளை என்று கடை வரை சென்றேன். பேண்டை மடக்கிக் கொண்டு சற்று நேரம் கடல் அலையை என் காலைத்தொட அனுமதித்தேன். நண்டுகள் குறுகுறுத்தன. மழை பெய்யலாம் என்று என் காலரில் குளிர்காற்று வந்து நினைவுறுத்தியது. இத்தனை அமைதியாக இருக்கிறாயே கடலே, நீயா அத்தனை அழுச்சாட்டியம் பண்ணினாய்? அருகில் யாருமில்லாததால் சற்று உறக்கவே கேட்டேன். நவகலா மேகனின் வெண்பா ஞாபகம் வந்தது எனக்கு. உடுக்க உடையும் உணவோடு மீன்கள் பிடிக்க படகும் மனமும் கொடுத்தாய், அளித்தாயே அத்தனையும் தந்ததோர் நொடியில் களைத்தாயே, ஏன் காரணம் சொல்லடி கடலே. அப்பொழுது அங்கிள் என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டேன். அந்த மாலை நேரத்தில் தெளிவாக தெரியவில்லை, தனியாக வேறு நிற்கிறேன். சற்று பயமாக இருந்தது. மறுபடியும் அங்கிள் என்று அழுத்தமான குரல் கேட்டது. அப்போது என் அருகிலிருந்து அந்த சின்ன பெண்ணை பார்த்தேன். 14 வயது இருக்கும். பட்டுப்பாவாடை சட்டையுடன் கல்யாண வரவேற்புக்கு செல்பவள் போல நிறைய நகை அணிந்திருந்தாள். யாருமா நீ, இத்தனை நகை போட்டுக்கிட்டு தனியா வந்தியா? உங்களை பார்த்தேன், சீக்கிரமா போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன். என்னுடைய விஞ்ஞான சிறுகதைகள் புத்தகத்தை நீட்டினாள். இந்த வயசுக்கு நீ இந்த கதையெல்லாம் படிச்சியா? கதையும் படிக்கல, எப்பவும் கையில வச்சுக்கிட்டு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணா படிச்சுக்கிட்டு வருவேன். படிச்சவர புரிஞ்சுதா? புரியுது. எந்த கதை உனக்கு அதிகமா பிடிச்சது? தேஜஸ்வினி கடைசி கதைய முதல்ல படிச்சேன். அந்த கதை உனக்கு புரிஞ்சுதுங்கிறியா? ஏன் அந்தாலும் பறந்து போயிடுறான். அதான் ஏன்? அவன் தேவலோகத்தாளா? தப்பா இருந்த நீங்க தான் சொல்லுங்களேன். நான் சொல்லவில்லை. நீ நினைச்சிட்டு இருக்கிறதான் சரி என்றேன். முடிவை விளக்கி சொல்ல வேண்டியிருந்தால் அது நல்ல கதை இல்லை. எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அங்கிள், கெஞ்சலாக கேட்டாள். நீங்க சிறுகதை எழுதிய ரொம்ப நாள் ஆச்சே, கட்டுறதும் பெற்றதும் என்னை அதிகமாக யோசிக்க வைக்குது. நிறைய கதை எழுதிட்டேன், எதை ஆரம்பிச்சாலும் ஏற்கனவே எழுதுனது போலவே இருக்குது. எனக்காக ஒரே ஒரு கதை. சரி, பெயர் சொல்லு. சிறுகதைக்கா? அதற்கெல்லாம் பெயர் வைக்க தெரிந்தால் நானே எழுதியிருப்பேனே. அப்படி இல்லை, ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல சிறுகதை உள்ளது. என்னிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு அணில்தான். சரி, அதனுடைய பெயரை சொல்லு. பெயர் என்ன வைக்கல, தோட்டத்துல விளையாடுவேன், தயங்கி தயங்கி என்கிட்ட வரலாமான்னு யோசிக்கும் அது. உன் பெயர் என்ன? அனாமிகா. நான் கூட ஏஞ்சல் தான். அனாமிகா என்றால் அர்த்தம் தெரியுமா? பெயர் இல்லாதவள். எனக்கு தான் பெயர் இருக்குது. ஏஞ்சல் அனாமிகாவுக்கு அன்புடன் சுஜாதா என்று எழுதினேன். ஏதாவது அறிவுரை எழுதுங்களேன் அங்கிள். அறிவுரைகளை நம்பாதே. ஒரு பொன்மொழி அல்லது புன்னகைக்கும்படி ஏதாவது. சரி, கடவுளை புன்னகைக்க வைப்பது எப்படி தெரியுமா? எப்படி? நம்முடைய எதிர்கால திட்டத்தை அவரிடம் சொல்வது. சரி, என்ன எழுத வேண்டும் நீ சொல். நன்றாக படி, படித்து இங்கிலாந்து போ என்று எழுதுங்களேன் அங்கிள். அப்படியே எழுதி கொடுத்தேன்.
உன் மாதிரி சிறிய பெண்கள் தமிழ் படிப்பதே ஆச்சரியம். அதுவும் சென்னையில். சென்னையில் மட்டக்களப்பு. அண்ணாமிகா வா, நேரமாச்சு. எங்கிருந்து வந்தது அந்த குரல்? போய் வருகிறேன், அவர்கள் காத்திருப்பார்கள். ஏய், அந்த பக்கம் போகாத பாப்பா. நான் தடுப்பதற்குள் அவள் செலுத்தப்பட்டவள் போல அலைகடலுக்குள் நுழைந்து நடந்து செல்ல ஒரு அலை எழுந்து வந்து அவளை அணைத்து பத்திரமாக வாரி அணைத்து கொண்டு உள்ளே சென்றது. அந்த அனாமிகா மறைந்து போனாள். ஏஞ்சல் அனாமிகா மறைந்து போனாள். ஏஞ்சல் அனாமிகா. விஞ்ஞான கதைகள் அவளுக்கு பிடிக்கும். சுஜாதா அவர்கள் எழுதிய விஞ்ஞான சிறுகதைகள் என்ற புத்தகம் அவள் இறந்த பிறகும் கெட்டியாக அவள் கையில் இருந்தது. 6/2/2005 ஜூனியர் விகடன் இதழில் ஏஞ்சல் அனாமிகா பற்றிய இந்த குறிப்பின் சிலிர்ப்பில் நெகிழ்வில் சுனாமி பறித்து கொண்ட அனாமிகாவுக்காக அர்ப்பணமாக எழுதிய சிறுகதை தான் இது. சுஜாதா. நன்றி. ஆனந்த விகடன் இதழ், 27/2/2005. நன்றி நண்பர்களே. இதில் அனாமிகா கதாபாத்திரத்துக்கு பூஜா அப்படிங்கிற குழந்தை குரல் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.